அப்போ தான் வந்து பறக்க பறக்க தேர்தல் கணிப்பு அது இதுன்னு போட்டு இது பண்ணிவிடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையை விட சிறந்த கொள்கை எங்கள் கட்சியில் இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா என் கட்சியை கழிச்சிட்டு அந்த கட்சிக்கு நான் போயிடுறேன். எங்கள் கட்சியினோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை எங்கள் கட்சியோட உயர்ந்த கொள்கை எங்கள் கட்சி எங்கள் கட்சி கொள்கை அளவு கூட இல்லை. இப்போ இந்த எல்லாமே வந்து இப்போ திமுக கொள்கை திமுக கொள்கையெல்லாம் நேர்த்து போன கொள்கை. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரசிகர்கள் மன்றம். அது ரசிகர்கள் அது பிரிஞ்சு அவர் பிரிஞ்சு வராமல் இருந்தாலும் வச்சுங்க அவரை வந்து எம்ஜிஆர் திமுகவில் வெளியேற்றாமல் அவர் பிரிஞ்சு வராமல் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தாங்க என்ன நிலைமை இருக்கும். ஆனால் அப்போ கூட காங்கிரஸ் வந்திருக்காது மாற்றா சமரசம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து தொண்டர்கள் மத்தியில் தொண்டர்களுக்கு இதில் ஒரு உடன்பாடு இல்லை. இந்த இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே தொண்டர்கள் தான். இந்த கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் தான் மாறி மாறி ஏன் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க, கொள்கை இல்லாத கட்சிகளோடு ஏன் கூட்டணி வைக்கிறீங்க, ரெண்டு கட்சியும் ஒழிஞ்சால் தான் தமிழ்நாடு உருப்படும், அதனால் நாம் தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் தொண்டர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். ஒன்று எந்த கட்சி இந்த ரெண்டு கட்சிகளோடு எந்த காலத்திலையும் அதுக்கு நான் ஒரு கலைஞருடைய பாணியிலே ஒரு வசனம் அவருடைய வசனம் தான் இது. அதாவது கார் உள்ளளவும் கார்ன மேகம் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும் பார் இல்லை பார் உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும் ரெண்டு கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டுருக்குறோம். அதில் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் இருக்கோம். அதனால் இப்போ தொடர்ந்து ஊடகங்கள் ஏதோ கேள்வி கேட்பாங்க, இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, இப்போல்லாம் கேள்வி கேட்கறதில்ல. ஏன்னா நம்ம உறுதியாக இருக்கிறோன்றது நம்ம தெரிஞ்சதாக இருக்கிறோம் தெரிஞ்சதுனால அவங்க கேள்வி கேட்கறதில்ல. திமுகவோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு காங்கிரஸ் வந்தாலொழிய அந்த பேச்சு கேடுங்க. சரி, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் பாஜக ஆட்சிக்கு வரப்போகுது பாலாறும் தேனாறும் ஓடப்போகிறது சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்லலை, உங்கள் கட்சிக்காரங்களாம் நிறைய சொன்னாங்க. அவங்க நீங்கள் ரொம்ப அடிக்க வாசிச்சீங்க. அதுவே சொல்லலை. நான் இங்கே வந்தார் மோடி, நான் மோடியே பார்க்கல மோடியே பார்க்கல. நீங்கள் பார்த்தா என்ன திரு அன்புமணி பண்டையில் சொல்கிறேன். இப்போ என்ன தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்தாலும் என்ன பார்க்காம போக மாட்டாங்க, நானும் பார்ப்பேன் இல்லையா மரியாதை. இதுவரைக்கும் நான் பார்க்கல. பாரதிய ஜனதா கட்சியை நம்பி ஏமாந்தீங்களா? அந்த நேரத்தில் அந்த கட்சியோட ஒரு கூட்டணி சேர வேண்டிய ஒரு நிலைமை வந்தது சேர்ந்தோம். ஆனால் வந்து ஏதாவது மக்களுக்கு இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் ஒன்றுமே செய்யலைன்றது இந்த நாலாண்டில் எதுவுமே செய்யலை அப்படின்றது தான் இன்றைக்கி மக்களுடைய எண்ணம். என்னுடைய எண்ணமும் அதுதான்.